ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான வஞ்சிர மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை ஒரு கப் தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு கப் கெட்டியான தேங்காய் பால், அரை கப் தேங்காயை ஒரு கப் தண்ணியில் நல்லா அரைச்சி வடிகட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக நான் இன்னைக்கு அரை கிலோ வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணி ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மேரினேட் பண்ணிடலாம். இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே கொஞ்சமாக உப்பு, இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, எல்லாம் சேர்த்துட்டு ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாமே மீன் கூட நல்லா கலக்கணும். அவ்வளோதான். இதை 20 நிமிஷம் இப்படியே விட்டுருங்க. மீனில் மசாலா நல்லா மேரினேட் ஆகணும். இப்போது 20 நிமிஷம் ஆச்சு பாருங்கள், மீனில் மசாலா நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போது மீன் குழம்புக்கு நம்ம ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 6-7 சின்ன வெங்காயம், கூடவே 2 பல் பூண்டு, இது கூட 1 தக்காளி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா விழுத அரைச்செடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீன் குழம்புக்கு ஃப்ரெஷ் மசாலா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இனி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டியில் 6 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதுமே இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுமே இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். சீரகமும் நல்லா பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சதும் இதில் 1 கப் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள், அப்போ குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். கூடவே 6 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 பச்சை மிளகாயை நடுவில் கீறி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்குன 2 தக்காளி சேர்த்துடலாம். இந்த தக்காளி நல்லா பழமாக இருக்கணும். கூடவே மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துறப்ப கொஞ்சம் கம்மியாக சேருங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம மீனை மேரினேட் பண்ணுறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசியணும். பாருங்கள், தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இந்த மசாலா பொடிங்களோட பச்சை வாசனையெல்லாம் சுத்தமாக போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதான், மசாலா பொடிங்களோட பச்சை வாசனையும் சுத்தமாக போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடிடலாம். மிதமான சூட்டில் 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம அரைச்செடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மறுபடியும் இதை மூடிடலாம். மிதமான சூட்டில் 7 நிமிஷம் இது இப்படியே விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும்.
இப்போது 7 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் மறுபடியும் நல்லா குழம்பு கொதிச்சு திருப்பியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துடலாம். இதை மறுபடியும் மூடி மிதமான சூட்டில் 5 நிமிஷம் வச்சுருங்க. 5 நிமிஷம் விட்டாலே போதும், மீன் நல்லா வெந்துடும். இப்போது 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் மீனெல்லாம் நல்லா வெந்து நம்மளோட மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள் நம்மளோட சுவையான வஞ்சிர மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.